ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து டாபிக் 5 டே 5 கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். ஜென்ரலாக இந்த டாப்பிக்கில் வந்தும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி இது மூணுமே சேர்ந்த மாதிரி 1 or 2 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம எக்ஸாமில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து இங்கே தான் வந்து கவர் ஆகுது, அடிப்படை கடமைகள். ஓகே, இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன தான் பார்க்க போகிறோன்னா, ஜென்ரலாக எல்லா டாப்பிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து சில விஷயம் சொல்லிவிடுவேன். நெக்ஸ்ட் இதில் வந்து லிஸ்ட்டு, இப்போ எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சில 7 லிஸ்ட்டு, அதில் 6 தான் இப்போ வேலிடாக இருக்குது, இதெல்லாம் பார்த்தோம். டிபிஎஸ்பியில் கிளாஸிஃபிகேஷன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், முக்கியத்துவம் மற்றும் அம்சங்கள், இதெல்லாம் ஓவரால் பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஜென்ரலாக வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலமாக தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் வந்து ஆட் பண்ணி இருக்காங்க. ஸோ மொத்தமாக 10 டியூட்டிஸ் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலம் ஆட் பண்ணியிருப்பாங்க. 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி மட்டும் 86th அமெண்ட்மெண்ட் 2002 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த 6 to 14 ஏஜ் உள்ள குழந்தைங்களை கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணுன்ற ஒரு விஷயந்தான். ஸோ 10 வந்து இந்த அமெண்ட்மெண்ட், 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலம் சேர்த்துருப்பாங்க. அப்புறம் இது ஆர்டிகல் 41A. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சிட்டிசன்ஸ்க்கான ஒரு வழிகாட்டும் கட்டமைப்பாக வந்து ஜென்ரலாக இருக்குது. இதில் இருக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் கோர்ட்டில் போய் கேட்க முடியாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் இருக்கிறத நீங்கள் கேட்க முடியும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கிறத பெருசாக போய் கேட்க முடியாது. ஆனால் ஒரு சிட்டிசன்ஸ்க்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் உன்னுடைய கடமை, இதெல்லாம் நீ எடுத்து செய்யணும் என்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பிஏஎஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்னு. ஸோ பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4A, ஆர்டிக்கல் வந்து 51A, அண்டு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர். யூஎஸ்எஸ்ஆர்னா சோவியத் ரஷ்யா தான். ஸோ பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டோம், அடுத்து இதில் உள்ள லிஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ லிஸ்ட் அப்படின்னு பார்த்தா, இது வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 நான் சொல்லியிருப்பேன், ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்க ரெக்கமெண்டேஷன் படி தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்திருக்குன்னு. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கமிட்டி தான். ஸோ இவங்க இதில் மொத்தமாக வந்து டோட்டலாக 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்குது. அதில் 10 வந்து நான் சொல்லிட்டேன், 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலம். ஃபர்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கணும், நீங்கள் ஒரு மெயின்ஸ் தான் எழுத போகிறீங்கன்னா இதையே வந்து ஒரு 8 mark அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. சாரி, இப்போ வந்து 10 mark இருக்கா? ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கான கட்டுப்பாடு, அதனுடைய லட்சியங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மதிக்கணும். ஸோ கான்ஸ்டியூஷன் சி. நெக்ஸ்ட் வந்து நோபல் ஐடியல்ஸ், நம்ம நாட்டுக்கான சில உன்னத லட்சியங்கள் வந்து இருக்குது, அதை தான் நம்ம எப்போவுமே பின்பற்றணும். ஸோ சிஐ. நெக்ஸ்ட் வந்து சாவர்ஜினிட்டி, யூனிட்டி, இன்டெக்ரிட்டி ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிளில் சொல்லுவாங்களே, ஸோ அந்த விஷயத்த தான் நம்ம எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ எஸ் கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபெண்ட் த கண்ட்ரி, கண்ட்ரிக்காக எப்போவுமே நம்ம போராட ரெடியாக இருக்கணும். டி. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட் ஹார்மனி, நல்லிணக்கம், சகோதரத்துவம், இந்த மாதிரி உணர்வுகளை எப்போவுமே கொண்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ப்ரியாம்பிளில் சொல்கிறது தான். ஸோ சிஐ SDH, சிஸ் டிஹெச் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் தான் எங்கே ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரிச் ஹெரிட்டேஜ், இதை வந்து எப்போவுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், என்விரான்மெண்ட் பேஸ்டாக எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ ஹெரிட்டேஜ், ஹெரிட்டேஜ்னால் இந்த மான்யூமெண்ட்ஸ், நம்ம வந்து டிபிஎஸ்பியில் வந்து பார்த்துருப்போம், 49th ஆர்டிகல்ஸ்லி மான்யூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுதான். நெக்ஸ்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஆர்டிகல் 48 டிபிஎஸ்பியில் வந்து பார்த்துருப்போம், இயற்கை சூழல். ஸோ என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட் சயின்டிஃபிக் டெம்பர் அண்டு ஹியூமனிசம், நம்மளோட அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், இதெல்லாம் டெவலப் பண்ணணும். ஸோ சயின்ஸு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், பொது சொத்துக்கள், ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்பியர்ஸ், அதாவது ஓவரால் எல்லா ஃபீல்டுலையுமே நம்ம இந்தியான்றது எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு இந்தியனும் பாடுபடணும். ஸோ
ஸோ ஹீ எஸ்பிஎஸ் ஹீ ஒருத்தவன் வந்து எஸ்பியாக இருக்கான் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து சிஏஎஸ்டிஹெச் பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஹீ எஸ்பிஎஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருந்தால் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் ஆர் கார்டியன். 6 to 14 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த 86th அமெண்ட்மெண்ட் 2002 மூலமாக 11th ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணி இருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கியத்துவம் அம்சங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாக நம்ம சிட்டிசன்ஸ்க்கான ஒரு நினைவூட்டல். நீ வந்து இந்தியன் சிட்டிசன், நீ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு கம்பல்ஷன் கிடையாது, பட் கண்டிப்பாக ஒரு இந்திய குடிமகனாக இருந்தால் இப்போ ஒரு வீடுன்னு இருந்தால் நம்மளாவே சில பொறுப்புகள் எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கான சில பொறுப்புகள். அதே சமயத்தில் மற்ற நாட்டுக்கு எதிர்ப்பாக நம்ம நாட்டுக்கு எதிர்ப்பாக எந்த ஆன்டி நேஷனல் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இதிலுமே வந்து இறங்க முடியாத அளவுக்கு வார்னிங் வந்து தந்துக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கான இன்ஸ்பிரேஷன் இதில் வந்து இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, பட் மெயின்ஸில் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேட்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கிரிட்டிசிசம் இதெல்லாம் சொல்லலாம். இதை வந்து கோர்ட்டில் போய் கேட்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை கிட்டத்தட்ட ரைட்ஸ்க்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கைடிங் ப்ரின்சிபல் அண்ட் நேச்சரை பேஸ் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் இதில் கிரிட்டிசிசம் அப்படின்னு பார்த்தா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக இல்லை, ரொம்ப கிளியராக வந்து இல்லை, அதாவது இந்த டேக்ஸ் பே பண்ணுறது ஓட்டு இதை பற்றி தான் எதுவுமே பெருசாக இதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்வரன்சிங் கமிட்டி வந்து இதில் வந்து இது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க டேக்ஸ் வந்து டியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதில் வந்து பெருசாக வந்து இதை அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரல. ஸோ இந்த டேக்ஸ் பேயிங் ஓட்டு காஸ்டிங் ஓட்டு இதை பற்றி தான் பெருசாக சொல்லலை அப்படின்னு சொல்லி இதில் ஒரு கிரிட்டிசிசமாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை பேஸ் பண்ணி சில இம்ப்ளிமெண்டேஷன் வந்து வர்மா கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1999. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971, தேசிய சின்னங்களை அவமதிப்பை தடுக்கும் சட்டம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட். இது எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை பேஸாக வச்சு கிரியேட் ஆன சட்டங்கள், சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, 1980. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல், சாரி முக்கியமான ஆக்ட். இதோட இயரோட ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ.